டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல ஆக்டர் சியான் விக்ரம் நடிச்சு முடிச்ச படம் தான் மகான். இந்த படத்துல ஆக்டர் துரு விக்ரம், சிம்ரன், பாபி சிம்கா, வாணி போஜன் இவங்களும் நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. மகான் படத்தோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டு இப்போதைக்கு படத்தோட பின்னணி வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தான் மகான் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. நியூ இயர்க்கு ஸ்பெஷலா மகான் படத்துல இருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற அப்டேட்டையும் நேத்து கொடுத்திருந்தாங்க. சோ சொன்ன மாதிரியே மகான் படத்துல இருந்து 12 மணிக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல ஹாப்பி நியூ இயர் 2022 அப்படின்னு போட்டு ஒரு கார் மேல நம்ம சியான் விக்ரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே மாசா உட்கார்ந்து இருந்தாரு. ஏற்கனவே சோசியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு மகான் படம் அமேசான் பிரைம்ல தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஆனா 12 மணிக்கு ரிலீஸ் ஆன அந்த போஸ்டர்ல படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, அமேசான் பிரைம்லயா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல. ஆக்டர் சியான் விக்ரமோட ஃபேன்ஸ் எல்லாருமே படம் கண்டிப்பா தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு எல்லா இடங்களையுமே கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் சைடு ரிலீஸ் பண்ண போஸ்டர்ல எந்த ஒரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணல. ஆனா லெட்ஸ் ஓடிடி குளோபல் அப்படிங்கிற ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து மகான் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல கூடிய சீக்கிரம் மகான் படம் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த போஸ்டர் பார்த்த உடனே ஆக்டர் எஸ் ஜே சூர்யாவோட இந்த மீம் டெம்ப்ளேட் தான் என்னோட மைண்டுக்குள்ள வந்தது, டே சும்மாருடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ப்ரொடக்ஷன் சைடே பாத்தீங்கன்னா இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க மாட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேன்ஸுமே ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மாஸ்டர் படத்தையும் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் படத்தை தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா தான் ஓடிடியில ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி மகான் படத்தையும் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓடிடியில ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது போக ஆக்டர் சியான் விக்ரம் டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல பொன்னியின் செல்வன் படத்தோட பார்ட் 1ல நடிச்சு முடிச்சிருக்காரு. டைரக்டர் அஜய் ஞானமுத்து டைரக்ஷன்ல கோப்ரா படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டைரக்டர் பாரஞ்சித் டைரக்ஷன்ல அவரோட 61வது படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங்க இந்த ஜனவரி மந்த்ல தான் தொடங்க போறாங்க, அதுக்கான அப்டேட்டையும் கொடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னதுதான், துருவ நட்சத்திரம் இந்த படத்தோட சில போர்ஷன் எடுக்க வேண்டியிருக்கு, அதை எடுத்தா மட்டும்தான் படத்தை கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. மகாவீர் கர்ணா இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போடும் போதே ஆக்டர் சியான் விக்ரமோட கால் ஷீட் பிரச்சனை காரணமா டிராப் ஆயிட்டு அப்படிங்கிற அப்டேட் சோசியல் மீடியால வந்திருந்தது. இன்னும் ஆக்டர் சியான் விக்ரமோட அப்டேட் என்னெல்லாம் வருது அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம்.